நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வு குறித்த சர்ச்சைகள் வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்குது மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன செய்யறது அப்படிங்கிறதே ஒரு தெரியாத ஒரு குழம்பிய நிலையில் இருக்கிறாங்க இந்த டைம்ல நிறைய பேர் வந்து ரீனீட் வேணும் மறுபடியும் நீட் எக்ஸாம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பட் இந்த ரீனீட் வைக்கிறது குறித்த ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ரீ வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் யாருக்கு இந்த நீ ரீனீட் எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் கடைசியாக இந்த நீட் குறித்த சர்ச்சைகளோட விவகாரத்தில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்டிஏ கிட்ட இருந்து என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீ நீட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் இந்த ரீ நீட் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை நீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எக்ஸாமும் கிடையாது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தூங்காமல் சாப்பிடாம கொள்ளாமல் இந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க அதில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளில் வந்து உண்மையிலேயே படித்து மார்க் எடுத்த மாணவர்களும் இப்போ பாதிக்கப்படுறாங்க இல்லை உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாத மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இப்போ கடைசியாக என்டிஏ இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்ததுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ரீநீட் அப்படிங்கிறது ஒரு பாசிபிளான ஒரு விஷயமும் கிடையாது இது வந்து மாணவர்களை பெரிய அளவில் என்ன செய்யும் அப்படின்னா மனதளவில் பாதிக்கும் அதனால எல்லாருக்கும் ரீநீட் அப்படிங்கிறது வைக்க முடியாது ஒரு கிரேஸ் மதிப்பெண் கொடுத்தாங்க இல்லையா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இவங்களுக்கு கொடுத்து அந்த கிரேஸ் மார்க்கை மறுபடியும் தீர விசாரித்து அதுலயே ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த மாணவர்களுக்கு மட்டும் ரீ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கடைசியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரீ நீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது நம்ம மாணவர்கள் இன்னும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சிரமமா பாதிக்கப்படுறதுக்குள்ள சூழ்நிலையும் மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வராமல் இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பட் அஃபிஷியலாக கடைசியாக இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரி வருது அப்படின்னு என்னும் டேஸ் போகும்போது ஒன் ஆர் டூ டேஸ்ல மறுபடியும் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் வரும் அதுல வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் யாருக்கு யாருக்கு தேவையில்லை நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும்